தேர்தல் களம் 2021. இந்த பகுதியில் தேர்தல் சம்பந்தமான செய்திகளையும் வாக்குச்சாவடியில் எழும் சூழ்நிலைகளையும் தீர்வுகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஎம்எஸ் ஆப், அதாவது போல் மானிட்டரிங் சிஸ்டம் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். பிஎம்எஸ் ஆப் அதாவது போல் மானிட்டரிங் சிஸ்டம், அந்த ஆப்பை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துவது, நம்ம வாக்குச்சாவடியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு நம்ம பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, போல் மானிட்டரிங் சிஸ்டம் பிஎம்எஸ் ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். இது வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்கும், பட் தற்காலிகமாக அது இப்போது இல்லை. அது கூடிய விரைவில் வெளியிடும் போது நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன், எனக்கு ஒரு லிங்க் இருந்தது, அதனால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா போல் மானிட்டரிங் சிஸ்டமுடைய ஆப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சிம்பிள் போட்ட மாதிரி இருக்கும். அதை நான் டச் பண்ணி உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் நம்பர்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து ப்ரொசீடிங் ஆஃபீஸர், நீங்கள் வந்து அந்த தேர்தலுக்காக நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பரை நீங்கள் டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் இதை டைப் பண்ணலாம். நான் இப்போ என்னுடைய நம்பரை நான் டைப் பண்ணுறேன். அடுத்தது அதில் என்டர் பின் அப்படிங்கிறதுல கடைசி நான்கிழக்க எண்ணை நீங்கள் டைப் பண்ணுங்கள். கடைசி நான்கிழக்க எண்ணை நம்ம டைப் பண்ணிட்டோம். இப்போது டைப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லாகின் கொடுக்குறோம். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் வந்திருக்கு, ப்ரீ போல் டே அப்படின்ருக்கு, அடுத்தது போல் டே அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வாக்குச்சாவடிக்கு முந்தைய நாளே நம்ம போயிடுவோம் இல்லையா, அதனால் அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம இப்போ அப்டேட் பண்ண போகிறோம். ப்ரீ போல் டே அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. போலிங் பார்ட்டி ரீச்சுடு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PO1, PO2, PO3 அந்த அலுவலர்கள் வந்துட்டாங்களா அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா எஸ் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். அடுத்தது போலிங் மெட்டீரியல்ஸ் ரீச்சுடு அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற போது ஜோனல் ஆஃபீஸர் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க இல்லையா, ஜோனல் ஆஃபீஸர்ஸ் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம வாங்கிட்டோம்னா அதுக்கு நம்ம இப்போ எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ரைட். அடுத்தது செகண்ட் வந்து போல் டேவுக்கு தான் நாம் இனி அடுத்தது யூஸ் பண்ண போகிறோம். அந்த வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் அன்று என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மாக் போல், அந்த மாக் போல் கண்டக்ட் பண்ணி முடித்தோடனே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சப்மிட் கொடுக்கணும். அடுத்தது போல் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 7 மணிக்கு நாம் இதை ஓப்பன் பண்ணி போலிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத நாம் இப்போ எஸ் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா நோன் கொடுத்துட்டு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம சோனல் ஆஃபீஸருக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும். இப்போ போலிங் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துட்டு எஸ் கொடுத்தாச்சு. அடுத்தது செலக்ட் டைம், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நடந்த வாக்குப்பதிவை வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 9:00 அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து எவ்வளோ கவுண்ட்ஸ் ஆஃப் ஓட்ஸ் வந்து போலிங் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம இப்போ டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு 100 டைப் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாக்குப்பதிவுகள் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்படி சப்மிட் கொடுக்கணும். அப்படி நம்ம ஒவ்வொரு செலக்ட் டைமுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 மணிக்கு 1 முறை, 11 மணிக்கு 1 முறை, அப்படி 1 மணி நேரத்திற்கு 1 முறை நம்ம இதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா. அடுத்தது போல் கம்ப்ளீட்டட், இது மாலை 7 மணிக்கு நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கும். இப்போ போலிங் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இதுக்கு எஸ் கொடுத்துட்டு சப்மிட் கொடுக்கலாம். அடுத்தது ஃபைனல் ஓட்ஸ் போல்டு, இப்போது டோட்டல் எலக்டர்ஸ் ஆஸ் பர் ரோல் அப்படின்னு சொல்லி இருக்குது. இதில் வந்து மொத்த வாக்காளரோடைய எண்ணிக்கையை நாம் இங்கே டைப் பண்ண வேண்டியதாக இருக்கும் முதல்ல. அடுத்தது டோட்டல் ஓட்ஸ் போல்டு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எவ்வளவு ஆண் வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இதில் ட்ரை பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் ஒரு 400 பேர் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணுறோம். அடுத்தது ஃபீமேல், பெண்களில் மொத்தம் எத்தனை வாக்காளர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 350 பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னா 315 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ டோட்டல் ஓட்ஸ் போல்டு டிஜி அப்படின்னா திருநங்கைகள், அவங்க வந்து எவ்வளவு ஓட்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேர் வந்திருக்காங்கன்னா 10 போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் ஓட்ஸ் போல்டு வந்து அவங்களே அதுவே காட்டிடும், 760 அப்படின்னு சொல்லி இருக்கும். இங்கே டோட்டல் எலக்டர்ஸ் ஆஸ் பர் ரோல் இருக்கு இல்லையா, இது வந்து ஆல்ரெடி அங்கே வந்துடும். சரிங்களா. அப்போது மொத்தம் எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னா 760 வாக்கு பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிவிட்டு நாம் இதில் சப்மிட் கொடுத்துறணும். இவ்வளோதான். இந்த ஆப்பை நாம் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம உடனுக்குடனே அப்டேட் பண்ணிக்க முடியும்.